கம்பவுண்டரையா, கம்பவுண்டரையா, என்ன வேணும் சாமி? மாடு சனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர்கிட்ட கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பாக்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டா பரவாயா? அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜை இல்ல தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழைய இல்லாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். எத்தனை குதிரைய பாத்துருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், போயிட்டு இருப்பாரு. மாட்டு மூத்திரம் கொடுத்தேன், என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா? உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? எதுக்கு குடிக்கத்தாயா? குடிக்கவா? அட போயா. டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்க. கல்யாணம் ஆயிச்சா? மாப்பிள பாத்துட்டு இருக்க. எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸ். ஐ ஆ
எத்தனை முறை பறஞ்சாலும் திறந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானா? என்ன வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திறந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரெஸ்ஸா பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டு வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது கரடிக்கு செல பிடிக்கணுமா? யோ பையா போன. சே, என்ன என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க் யூ. நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா கம்போட்டர் சார்? நான் கம்போட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்ப்யூட்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டரே சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காராமா? எந்திரே எந்திரே எந்திரமா? ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டரே பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு, பொம்பளை கண்டா ஏறது கூட போக மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கனா? ஐயோ ஐயோ பங்கோலி, நான் அழகா இருக்கேன். பருத்து பருத்து. ஓ டேய் குப்புசாமி. யார் பேசுறதே? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? சுவாமி, அந்த நெட்டையனும் குட்டையனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதேள், வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளைய படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். ஆஞ்சநேயர் சாமி படம் சாத்துங்க. ஏன் சாமி வடகில வெடி கொண்ட வச்சுட்டு இப்படி போட்டு செக் பண்றீங்க? நாலு வடை குறையிறது. நான் ரெண்டும் சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம் சரி, அத விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அதை பத்தி என்ன, ஒன்னும் தப்பே இல்ல. நேக்கு ஆறு பொண்ணு. ஆறு பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆறு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலையை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி,
கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிண்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிண்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே சாமி, எனக்கு அதே நடக்குமா? ஓ கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே? தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாமம்? நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுதான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க.